ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோபனா கிச்சன். நம்ம இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது, அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதே தெளிவாக பார்ப்போம். இப்போ நான் ஒரு 200 கிராம் முள்ளங்கி எடுத்து நைஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். 5-6 பூண்டு பொருட்கள், 10-15 சிறிய வெங்காயம், கருவேப்பிலை, 2 தக்காளி, ஒரு 5-6 பச்சை மிளகாய், பெருங்காயம், இதெல்லாம் எடுத்து நல்லா நைஸாக வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நான் இப்போ ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 150 கிராம் பருப்பு எடுத்து வேக வச்சு நல்லா கடைஞ்சி ஒரு பாத்திரத்தில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பிஞ்சளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி அதையும் ஒரு பவுலில் சேவ் பண்ணிட்டேன். இப்போ மசாலாவுக்கு சோம்பு, சீரகம், பொட்டுக்கலை மூணு எடுத்து ஒரு இடத்துல சேவ் பண்ணியாச்சு. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் சேர்த்து நான் தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து கடுகு, ஜீரகம் ரெண்டும் சேர்த்து நல்லா வெடிக்குது. இப்போ இதில் பிரிஞ்சி இலையும் பட்டை வகையறையும் வாசத்துக்காண்டி சேர்த்துக்கிட்டேன். வதக்கிட்டு கருவேப்பிள்ளை, பூண்டு பருக்கை சேர்த்தாச்சு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்குவோம். வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சிறிய வெங்காயத்தை இதில் சேர்த்தாச்சு. சேர்த்து அதையும் பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ இதில் தேவைக்கேற்ப 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்ததையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்க வேண்டியது தான். சேர்த்தாச்சு. பெருங்காயம் சேர்த்த காமிக்க மறந்துட்டேன், அது எண்ணெயிலேயே சேர்த்துட்டேன். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு பிறப்பாடு நம்ம 200 கிராம் முள்ளங்கி எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த முள்ளங்கியை இதில் சேர்த்து எல்லாமே தக்காளி, வெங்காயம், முள்ளங்கி எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். வதங்கிக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து வதக்கிட்டு இருப்போம். இப்போ பாருங்கள், முள்ளங்கி வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது, நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இதை தொடர்ந்து வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிற பருப்பு கடையில் இதில் வந்து கடைசியில் இதை வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் கலந்துக்குவோம். தண்ணீர் கலந்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. எனக்கு இது போதும். இது சேர்ந்து நல்லா வேகட்டும். நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்க போகிறேன். சேர்த்தாச்சு. சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். எடுத்து வச்சுருக்க சோம்பு, சீரகம், பொட்டுக்கலை மூணையும் பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம எடுத்து வடிகட்டி வச்சுருக்க புளிக்கரைசலையும் இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாம்பார் வந்து நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. கொதிக்கட்டும் நல்லா. இது சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் முள்ளங்கி சாம்பார் செம்மையாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு இதில் சால்ட்டு கலந்துக்கிட்டேன். சால்ட்டு கலந்துக்கிட்டு இப்போ நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ அருமையான முள்ளங்கி சாம்பார் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணிவிட்டு மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்து நான் சேவ் பண்ணிட்டேன். நல்ல வாசமாக இருக்குது. இப்போ இதை ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். இதை அப்படியே இருக்கட்டும் அந்த முள்ளங்கி சாம்பார். அடுத்து வந்து நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்ப்போம். ஒரு 4-5 உருளைக்கிழங்கை எடுத்து கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 5-6 பூண்டு எடுத்து நச்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு பல்லாரி பிரிஞ்சு இலையை பட்டை வகையாராக தாளிப்பதற்கு உளுந்து, கடுகு, இஞ்சி சிறிதளவு நசுக்கி எடுத்துக்கிறேன்.
இப்போ மசாலா வந்து மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன், மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன், கரம் மசாலா ஒரு முக்கால் டீஸ்பூன், மிளகு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் சேர்த்து நான் கலந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு, கடுகையும் உளுந்தையும் சேர்த்து நல்லா வெடிக்க விடுவோம். இது நல்லா வெடிச்சிகிட்ருக்கு. வெடித்ததுக்கு பிறப்பாடு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பட்டை மிளகாய், காய்ந்த மிளகாய் 2-3, அப்புறம் இஞ்சி இடித்து சேர்த்துக்குவோம். ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் பட்டை வகையாராக பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சிறிதளவு பெருங்காயம் சேர்த்தேன், சொல்ல மறந்துட்டேன். இப்போ நச்சு வச்சுருக்க பூண்டு பருக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வாசம் வரும் வரை நல்லா வதக்கிக்குவோம். பூண்டு பருக்களை சேர்க்குறது வந்து உருளைக்கிழங்கை சாப்பிட்றதுனால வர வாயு பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். சில பேர் வந்து உருளைக்கிழங்கை தவிர்த்துடுறாங்க வாயு பிரச்சனை இருக்குன்னு. இதை மாதிரி பூண்டு சேர்த்து செஞ்சீங்கன்னா வாயு பிரச்சனை இருக்கவே இருக்காது. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரியை சேர்த்துக்கிட்டேன். பல்லாரி வந்து நல்லா சேர்த்து வதக்கிக்கிட்டு இருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லிப்பொடி 1 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கில் இந்த மசாலாவோட பூரா சாரம் பூரா சாறுமறி வதக்கிக்கிறேங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகட்டும், மிக்ஸ் ஆகிட்டே இருக்குது. நல்லா உடச்சி விட்றதுனாலும் உடச்சி விட்டுக்கலாம். பிரட்டி பிரட்டி விட்டு கிண்டோம்னா எல்லா மசாலாவும் இதில் வந்து வதங்கிடும், சேர்ந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு கலந்துக்குவோம். சால்ட்டை கலந்தாச்சு, கொஞ்சமாக சிறிதளவு ஃபஸ்ட்டு கலந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு நல்லா ருசிக்கு தகுந்தபடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த உப்பு வந்து பத்தலை அப்படின்னா மறுபடியும் சேர்த்துக்குங்க. நான் பத்தலை சேர்த்துக்கிட்டேன், இதையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் அந்த உப்பு வந்து இந்த உருளைக்கிழங்கில் சாறுறதுக்காக வேண்டி நான் லைட்டாக தண்ணி விட்டுக்கிட்டேன். தண்ணி விட்டு நல்லா கொதித்து வேக விட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா இது வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. நல்லா உப்பு உரப்பு எல்லாமே சார முடியும், இது வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். இப்போ வெந்துடுச்சு பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலில் சேவ் பண்ண போகிறேன். இப்போ ஒரு பவுலில் நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். மிகவும் அருமையான சுவையான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து முள்ளங்கி சாம்பாரோடு வச்சு நான் பரிமாற போகிறேன். இப்போ பாருங்கள் முள்ளங்கி சாம்பார் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.